நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/10/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளியை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 12:37 வரை துவாதசி, பின்பு இரவு 10:20 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:52 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று இரவு 8:52 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:52 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் மேஷம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக எடுத்துவிட வேண்டும். செய்கின்ற செயலையெல்லாம் நீங்கள் நிதானமாக செய்ய வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உங்களுடைய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மனப்பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து நீங்கள் அடைய வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மன அழுத்தத்திலிருந்து ஓரளவு விடுபடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக ஆச்சரியப்படும் வகையில் வரக்கூடுங்க. பழைய வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய சிந்தனை உருவாகும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் அனுகூலம் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழிலில் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடியும். பணவரவும் சீராக அதிகரிக்கக்கூடும். நட்பு வட்டத்தை இன்று அதிகப்படுத்துவீர்கள். கெட்ட சகவாசத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள். பெண்கள் அவ்வப்போது முன்கோபம் வெளிப்படக்கூடுங்க. பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அவசரம் ஏதும் பட வேண்டாம். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், முடிவில் சிந்தித்து எடுங்கள், அவசரப்படாமல் இருக்க பாருங்கள். முக்கியமாக முன்கோபம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதித்து விட முடியுங்க. பரணி என்று சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நல்ல முடிவெடுப்பீர்கள். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. கருத்தியை நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். தியானம் போன்ற விஷயங்களில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது நல்லது. என்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்குங்க. பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கொடுங்க. சகோதர வழி சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க.
கொடுக்கல் பாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். இன்று சகோதர சகோதரிகளிடம் வேலை நிமித்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடக்குங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது நல்லது. பண தேவை கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். செயல்திறன் இன்று கண்டிப்பாக வெளிப்படுங்க. புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியுங்க. புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிட்டே முடிவெடுக்க வேண்டும். அவசரம் மட்டும் பட்டுவிட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வச்சு கொடுக்குங்க. மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீ எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தாராள மனசுடன் நின்று நீங்கள் காணப்படுவீர்கள். நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் பேசாதீர்கள். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். பிரச்சனைகள் ஓரளவு திருந்து வெற்றி ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு செயல்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கடன் பிரச்சனையை பேசி சமாளித்து விடுவீர்கள். மிருக சிரிஷம் இந்த நாள் உங்களுக்கு நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். பிரச்சனைகள் ஓரளவு திறந்து வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனபாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் என்று தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளில் நேரம் செலவிடுவீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு பயணங்கள் நல்ல வித பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. உங்கள் பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆர்வமுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்கள் தீவிர முயற்சிகள் எடுத்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடல் நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் கொஞ்சம் ஏற்பட்டு பின்ன சரியாகுங்க. நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனையும் இருக்கக்கூடும். அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. என்று நீதியை நிலைநாட்டுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகளும் கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இறை அருளும் தெய்வ நம்பிக்கையும் கண்டிப்பாக கூடிவிடும். பெண்கள் இன்று குழப்பமான மனநிலையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. காதலி பொறுத்தவரை சின்ன சின்ன மன கஷ்டமும் குழப்பமும் இருக்கும். பெண்ணர் எல்லாம் சரியாக கூடும். காதலில் மட்டும் விட்டுப்பிடிப்பது நல்லது. கண்டிப்பாக உங்கள் காதல் ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த நாள் கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க.
பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்திலும் கூட நல்ல பெயரை எடுக்க கொடுங்க. திருபாதிரை, இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக தீரும், முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று அதிகம் கொழுமையான பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். வயிறு தொந்தரவு கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம், வெளி வட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல்கள் இருக்கக்கூடும். பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். யோசித்து பேசி எதையும் செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம், கடகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு மதி நுட்பத்திறன் வெளிப்படக்கூடும். ஆசைகள் கனவுகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். என்று கடகம் ராசினியர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அற்புதமாக நடக்கக்கூடும். பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பயணங்கள் ஓரளவு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உற்சாகத்துடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளி உலக தொடர்பும் இன்று விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. நேற்றைய பொழுதில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. என்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் சாதுரியத்தால் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். தாய் வழி உறவினருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கொடுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொன்ன வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். போராட வேண்டிய சூழல் இருந்தாலும் போராடி வெற்றியும் பெறுவீர்கள். என்று பெண்கள், குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. என்ன ஒன்று பெண்கள், சமையல் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். என்று மாணவ செல்வங்களுக்கு முன்னேற்றம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்று இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள், எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள், புனர்பூசம், இன்று சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளிவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்குங்க. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இருந்தாலும் பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள், அது போதுங்க. பூசம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்கு இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். வெளிப்பட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று நீங்கள் யோசித்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி இருக்கும். பெருந்தனிமுடன் நடந்து கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. ஆயில்யம், கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். சின்ன சின்ன குழப்பம் வந்து தான் செல்லும். மதியத்திற்கு மேலே தான் மனக்குழப்பம் சரியாக கூடும். மாலை நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. என்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. பெரிய பிரச்சனைகளும் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமை என்று நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம், சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் அளவில் எல்லாம் உங்களுக்கு நடக்க கொடுங்க. உற்சாகமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. வெளி உலக தொடர்பை இன்று நீங்கள் விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். விரக்தி நிலை மாறி ஓரளவு விடிவு காலம் பிறக்குங்க. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். வீடு இடமாற்றம் கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. வரவும் செலவும் சமமாகத்தான் இருக்கும். தேக நலனின் அக்கறை காட்டுவது நல்லது. பயணத்தால் பெரிய மாணவரை ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க.
என்று உங்களுடைய திறமையில் இருந்து வந்த பெண் தங்கிய நிலை மாறிவிடக்கூடும். தைரியமாக வீடு நடை போட்டு உங்கள் வேலைகளை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் நலாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை என்பது வேண்டுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு குழப்பமான மனநிலை ஏற்பட்டு பின்பு சரியாக கூட்டும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி காதல் உங்களுக்கு பிரச்சனைகளை பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை என்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பாடங்களில் உள்ள சந்தேகங்களும் கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மகம் என்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாக என்று நீங்கள் காணப்படுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். நியாயம் நேர்மை என்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். பூரம் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகுங்க. மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி என்று நீங்கள் அடைவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பிரச்சனைகளும் ஓரளவு தீர்ந்து விட கொடுங்க. உழைப்பால் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சுகபோக வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி கன்னி ராசினியர்கள் என்று போராட்டமான வாழ்க்கையை கண்டிப்பாக இருந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. கன்னி ராசினியர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எளிதில் எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்துவிட முடியும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முழு முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்த விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வீண் விவாதங்களில் கலந்து கொண்டு நேரத்தை செலவிட வேண்டாம். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கூடும், பயப்பட வேண்டாம். மகிழ்ச்சியோடு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். மங்கள நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்று சீரான நிலையில் எல்லாம் இருக்கக்கூடும். அதிகம் சிரமம் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கக்கூடும். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாகவே இப்பொழுது இருக்கக்கூடும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்காமல் போகலாம். அதன் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருந்தாலும் பிற்பாதி மிகவும் நன்றாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியுங்க. ஆசைகள் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்களை மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். காதலில் மட்டும் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். காதலுக்காக முடிவெடுக்கும்பொழுது தெளிவிருப்பது நல்லது. என்று மாணவர்கள் முன்பெண் தெரியாத நபரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. என்று வருங்கால நலன் கருதி மாணவர்கள் எடுக்க முயற்சியில் வெற்றி இருக்குங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கொடிவிடும். செயல்பாடுகளில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க.
புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். நேரம் செலவிடாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் பணி முன்னேறி இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு மனப்பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து வேண்டாம். அஸ்தம் கடுமையான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. தொழில் வளர்ச்சியின்றி மேலோங்கிவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்தாக்கக்கூடும். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்குங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. மங்கள ஓசைகள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சித்திரை இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. கொஞ்சம் சிரமம் எடுத்தால் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பீடு வேண்டாம். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். காரியங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையுங்க. இன்று உங்களுக்கு மனப்பதட்டம் குழப்பம் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள், இன்று நீங்கள் நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களில் வெற்றி நடைபெற முடியும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இழுபறியாக இருந்த காரியம் ஒன்று இனிமையாக நடந்து முடியுங்க. தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வழக்கு விவகாரங்கள் ஓரளவு வெற்றி கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். செல்வம் உரிமை அதிகாரம் என்று கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவீர்கள். தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது கெட்ட சகவாசமுடன் சேர்ந்து செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். முக அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. துணிந்து எடுக்கும் முடிவுகளில் கூட வெற்றி இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு மகத்துவமான மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகளும் நிறைவேறிவிடக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன சிக்கல் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. மனசுக்குள்ள ஒருவித தைரியம் ஏற்படக்கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று முடிவுகளை மிகவும் லாபகமாக எடுப்பீர்கள். என்ற முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திறமைகளால் இன்று நீங்கள் வெற்றி பெற முடியும். அவசர தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். கனவுகள் உங்களுக்கு நலபாகம் நலாக இருக்கக்கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. ஸ்வாதி நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. முயற்சிகளும் கண்டிப்பாக திருமணியாகும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்பை என்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். லாபகமாக சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவரிடம் நேரம் செலவிடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. என்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. விசாகம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுவாரஸ்யமாக பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணியாக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று புத்துணர்ச்சியும் உங்களுக்கு மேலோங்கிவிடக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இந்த நாள் நீங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்கள் இனியதொரு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. தெய்வீக சிந்தனையின்றி நீங்கள் அதிகரித்துக் கொள்வீர்கள். வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அரசியல் ஈடுபாடும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். சுப செய்திகளும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. என்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று சிரமம் எடுத்து உழைக்க வேண்டியிருக்குங்க.
கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். செல்வாக்கு உங்களுக்கு மேலோங்கிவிடக் கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக கிடைத்துவிடக்கூடும். உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் உண்டாக கொடுங்க. உங்கள் பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம். எந்த ஒரு வேலையும் நீங்கள் நேரம் தவறாமல் செய்வது நல்லது. தள்ளி போடுதலும் கூடாது, அலட்சியமும் காட்டக்கூடாது. நடப்பதெல்லாம் உங்கள் நன்மைக்கே கண்டிப்பாக நடக்கும். எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசனை செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டுங்க. மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கவனமாக செய்ய வேண்டும். மாணவர்கள் முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். பாடங்களை மட்டும் நன்கு படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரௌன் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். ப்ரௌன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ப்ரௌன் நிறம், நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகள் ஓரளவு திருமணியாக கொடுங்க. நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. அனுஷம் என்று புத்தி கூர்மை வெளிப்படும். அடாபடியாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். தயவு செய்து அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியம் மட்டும் காட்டிவிட வேண்டாம். நடப்பதையெல்லாம் இன்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வராதீர்கள். பெரியவர்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க, நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. கேட்டை திருமண சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று பெருமுயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக் கொடுங்க. இன்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக உங்களால் ஜெயித்து விட முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று மிகவும் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணையாகும். செலவுகள் மட்டும்தான் அதிகரித்து கொண்டே இருக்கும். சிரித்து பேசும் நண்பர்களால் சின்ன சின்ன சிக்கல் ஏற்படக்கூடும். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரும் பார்த்துக்கொள்ளுங்கள். உடல்நிலையில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தெய்வ அனுகூலம் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். பொருளாதார வளம் கண்டிப்பாக சிறப்படைய கொடுங்க. காரிய அனுகூலமும் இன்று ஏற்படக்கூடும். செய்யும் முயற்சிகளில் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரக்கொடுங்க. இன்று நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்க கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அற்புதமாக செய்து முடித்து முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிறமுறை மட்டும் தவிர்க்க வேண்டும், சிறப்புடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று கணவரை நினைவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. கூர்மையான பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதே ரொம்ப நல்லது. அவசரம் மட்டும் பட்டுவிட வேண்டாம் என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. மாணவர்கள் தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடையணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் மூலம் என்று கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறக்கூடுங்க. முயற்சிகளை தொடர்ந்து செய்வது எதிலும் நல்லது என்று நீங்கள்
வீணான விவகாரங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். உடல்நலையில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. போராடம் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளான ஒற்றுமை ஏற்படக்கூடும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் என்று நீங்கள் நேர்மையை நிலைநாட்டுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு திருத்தி விடுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. என்று நீங்கள் தேவையில்லாத கவலைகளை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மகரம் மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரைவடையும் நாளாக இருக்க கொடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வும் விலகி செல்லக்கூடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிந்தனைகள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். வரவும் என்று திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாலிய நண்பர்களின் சந்திப்பினால் பல நாட்களாக நடைபெறாத இருந்த காரியம் நிறைவேறிவிடக் கொடுங்க. நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். நல்ல நிலைக்கு இன்று நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். விரும்பிய பாடங்களை இன்று நீங்கள் மாணவ கண்மணிகள் படித்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. உழைப்பால் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். மாணவ கண்மணிகள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமாக மகரம் ராசினியர்கள், பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. அதே வேளையில் பெரியூர் அறிவுறுகளோடும் முடிவெடுக்க வேண்டும். குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்கள், அது போதும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். நட்பால் கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பாடு கொடுங்க. பிரச்சனைகளில் துல்லியமாக அணுகி வெற்றி கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். முக்கியமாக சிரித்து பேசும் நபரிடம் கொஞ்சம் பக்குவமாகவே நடந்து கொள்ளுங்கள். யார் உங்களை என்ன குறைகள் சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் ஈடுபடுங்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நுட்பமான முறையில் தனது பணிகளை செய்து முடிப்பீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள். பெண்கள் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்படுவது எதிலும் நல்லது. என்று காதலை பொறுத்தவரைங்க குழப்பம் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும், பயப்படவும் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடையணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, 5, 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். வழக்குகள் எல்லாம் சாதகமாக நடைபெற கொடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் அமைதியை நிலைநாட்டுவது நல்லது. யாரையும் நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம். மன கசப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. திருவோணம் பாலிய நண்பர்கள் சந்திப்பு ஏற்பட கொடுங்க. பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் சூடுபிடிக்க தொடங்கும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பு ஏற்பட கொடுங்க. பெரியவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் மன அமைதியை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று நீங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அவிட்டம் சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பான்மையில் காணப்படுவீர்கள். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அரசு தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். என்று நீங்கள் நீண்ட நாட்களாக எழுந்து கொண்டிருந்த காரியங்களை பற்றி இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அழகு சாதன பொருள் சேர்க்கையின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. நேர்மையும் இன்று வெளிப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள்ளே ஒருவித தெளிவு பிறக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆதரவற்றவர்களுக்கு கூட ஆதரவு கரம் நீட்டிவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
என்று அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயப்படாமல் எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில் ரகசியங்களை மட்டும் தயவு செய்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்குங்க. எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரக்கூடுங்க. தேவையற்ற குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் வேண்டாத வேலைகளை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பெண்ணொரு நாளில் எல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மனம் தைரியமாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடி இணைய வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். செய்கின்ற செயலையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெற கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் தயவு செய்து செல்ல வேண்டாம். வீணான விவகாரங்களை தலையிட்டு உங்கள் மனதை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லவையாக நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். சதயம் என்ற வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தெய்வீக சிந்தனை என்று வெளிப்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவரிடம் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடலாம். என்று காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிடாதீர்கள். அதனை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். போராட்டாத்தி என்று முன்னேறுவதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பாலிய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். நல்ல நிலைக்கு இன்று நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எந்த ஒரு குறைகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். செலவுகளை அற்புதமாக ஈடுபடுத்தி வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தொடர்ந்து செய்யுங்கள். எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்லதே செய்யுங்கள். மீனம் மீனம் ராசினியர்கள் என்ற தைரியமான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சோகங்கள் மாறி சுகங்கள் உங்களை தேடி வரக்கூடும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இருக்க கொடுங்க. வேண் விரயங்களை மட்டும் செய்ய வேண்டாம். அதிகாரமிக்க பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேற்றைய சேமிப்பு இன்று செலவுக்கு கை கொடுக்குங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொழில் கூட்டாளிகளால் தொல்லை கொஞ்சம் ஏற்படும். பார்த்துக்கொள்ளுங்கள். இன்று தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. யாரிடமும் சற்று கவனமாக பார்த்து பழகுவது மிக நல்லது. அவசியமில்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க சரியான தருணமாக அமைந்துவிடக்கூடும். வீண் செலவில் குறைத்துக் கொள்வது நல்லது. அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சுப பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கம் விலகி செல்லக்கூடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. என்று பெண்கள் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். சுகமான நித்திரையும் அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். காலை நேரத்தில் மகிழ்ச்சியான சூழல் வெளிப்படக்கூடுங்க. சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். முகப்பொலிவையும் அழகையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடையணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க என்று உங்களுக்கு செயல்திறன் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். உத்திரட்டாத்தி நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள் என்று உங்களுக்கு இனிமையான தருணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. நெருக்கடியான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. தொடர்ந்து போராடி கொண்டிருப்பீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக முற்றுப்புரி வைப்பீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ரேவதி என்று உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்து கொள்ள முடியுங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று இஷ்ட தெய்வ அருளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு பொன்முறுவல் சிரிப்புடன் பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.